இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷினில் ஆயில் எப்படி போடணும் அப்படின்ற முறையை தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது ஃபேஸ் பிளேட்டு, பாருங்கள் இது ஃபேஸ் பிளேட்டு. ஃபேஸ் பிளேட்டை கழட்டிடுவோம். கழட்டி எடுத்துட்டதுக்கப்புறம் ஆயில் போடணும். ஆயில் பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஷேக் வருதோ, இந்த லிங்க் ஷர்ட்டில் எங்கெங்கெல்லாம் ஷேக் இருக்கோ அங்கெல்லாம் ஆயில் போடணும். மிஷின் ஆயில் தான் போடணும். கோக்னட் ஆயில், கெரோசின் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. மிஷின் ஆயில் போட்டிங்கன்னா தான் மிஷின் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். பாருங்கள், ஃபேஸ் பிளேட்டில் ஆயில் போட்டு வச்சு கழட்டி திருப்பி பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் பழைய மிஷினுக்கு ஆயில் போட்டிங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் டஸ்ட்டு இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போட்டிங்கன்னா மிஷின் ஸ்மூத் ஆகிடும். இது நியூ மிஷின், ஃபஸ்ட் டைம் எப்படி அசம்பிள் பண்ணும்போது நியூ புதுசாக ஆயில் போடுறோம்ன்றது. பழைய மிஷினுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். வீட்டில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க மிஷின் பாருங்கள், இது ஷட்டில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் ஆயில் போடணும். இங்கெல்லாம் ஷேக் வருதோ அங்கெல்லாம் ஆயில் போடணும். மிஷின் கீழே ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் ஷேக் இருக்கும், ரொட்டேட் ஆகும் இல்லையா. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு எல்லா இடத்துலையும் ஆயில் போடணும், ஒரு ஒரு ட்ராப்ஸ் போடணும். ரெகுலராக டெய்லி ஆயில் போடணும். ஆயில் எப்பப்போ போடணும்னா டெய்லி ஆயில் போடணும். டெய்லி ஆயில் போட்டோம்னா மிஷினு ஸ்மூத்தாக ரன் ஆகும், இல்லைனா மிஷின் வந்து ஜெல் ஜெல்லுன்ட்டு ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்காது. அவ்வளோதான். மேலே கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் போடணும். ஓகே, இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.